துபாயிலிருந்து மும்பை மார்க்கமா வந்த விமானத்துல சுமார் 57.9 லட்சம் மதிப்புள்ள தங்கம் மாத்திரை வடிவில் கண்டுபிடிக்கப்பட்டது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. உலகம் முழுக்க விமானத்துல பயணிக்கக்கூடிய சில பயணிகள் சட்டவிரோதமான முறையில சில கடத்தல் சம்பவங்கள்ல ஈடுபடுற மாதிரியான செய்தி நாளுக்கு நாள் நம்ம கேள்விப்படுறோம், பாக்குறோம். அந்த வகையில டெல்லி கஸ்டம்ஸ் அவங்களுடைய எக்ஸ் வலைத்தளத்துல வீடியோ ஒன்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோல துபாயில இருந்து மும்பை மார்க்கமா வந்த விமானத்துல ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள திறந்து பார்க்கும் போது அதுக்குள்ள ஒரு பை இருக்கு. அந்த பையில தங்கம் ஒண்ணு மாத்திரை வடிவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதோடைய விலை மட்டும் 57.9 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்ற தகவல் வெளியாகல. இதை தொடர்ந்து இந்த தங்கம் 1007 கிராம் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தொடர்ந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளுமே விமானத்துல பயணிக்கக்கூடிய பயணிகள் சட்டவிரோதமான முறையில இந்த மாதிரி தங்கம் கடத்துற சம்பவங்களை ஈடுபட்டு வர நிலையில இப்படி தங்கம் மாத்திரை வடிவில் கொண்டு வரப்பட்டது பல அதிகாரிகளையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இதை தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பான தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. கடத்தல்காரர்கள் பல யுக்திகளை கையாண்டு தங்கத்தை கடத்திட்டு வர சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டாலுமே, ஆனா சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த விஷயத்த நேர்த்தியா கையாண்டு கடத்தல்காரர்களையும் கடத்தப்பட்ட பொருட்களையுமே பறிமுதல் செஞ்சு அதுக்கு விசாரணையும் மேற்கொண்டு வராங்க.